ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஓப்பன் ஆயாச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பண்ணலான்னு குழம்பாமல் புதினா மல்லி சாதம் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். புதினா மல்லியை நம்ம அரைச்சி சேர்க்கறதால குழந்தைங்க அதை தூக்கி போட மாட்டாங்க, அவங்களுக்கு அதோட சத்துக்கள் கிடைக்கும். வாங்க வீடுக்குள்ளே போகலாம். கடாய் சூடு பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானது அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இதில் 10 பல் பூண்டை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயில் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதை சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு 6 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயமும் வதங்கிட்டு இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா வதக்கியாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. வதக்கினா மல்லி புதினா எல்லாம் நல்லா ஆறிட்டு இதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குக்கர் சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் பொரியட்டும். பெருஞ்சீரகம் பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் நீலவாக்கில் கட் பண்ண 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளியும் கொலையை வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கிட்டு அரைச்ச புதினா மல்லி மிக்ஸர் சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சது தான். 2 நிமிஷம் வதக்கினா போதும். இது கூடவே 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரிசியை கழுவி சேர்த்துக்கோங்க. பொடி அரிசி இதுக்கு நல்லாயிருக்கும் பெரிய அரிசியை விட. நான் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்துக்கிறேன். ஊரெல்லாம் வைக்கலை, கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். அரிசியை இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாதி லெமன் பிழிஞ்சி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 1/4 கப் அரிசி வீதம் 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அரிசிக்கு இது கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி போட்டுட்டு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் ஸ்டீம் எல்லாம் போயிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். வணக்கம் வணக்கம். மல்லி புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் லஞ்ச் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.